வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா அளவில் இடுக்கி அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து எங்கேருந்து வரோம் அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து வரோம். திருநெல்வேலி டு மதுரை ஹைவேல பிடிச்சி ஹைவே மதுரையிலேருந்து அப்புறம் வந்து கேரளா பார்டருக்குள்ளே இறங்கி கேரளாக்குள்ளே வந்து அப்புறம் வந்து இடுக்கியில் அந்த மலைக்கு மேலே நாங்கள் வந்து ஏறிட்டுருக்கோம். ஸோ அதனால் இதுக்குள்ள வந்து நம்ம வந்து மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சரியான கிளைமேட்டு, சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு ஸ்டார்டிங்லே செம்மையாக இருந்து. கேரளாக்குள்ளே வந்தாலே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இந்த இடுக்கி பிளேஸுக்கு மேலே ஏறும்போது ஏற ரொம்ப குளிர ஆரம்பிச்சு, நாங்கள் போகும்போதே நாங்கள் வந்து ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டுட்டு தான் போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்கு வந்து போகும்போது இந்த ரோட்டில் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போனோம். ஏன்னா வந்து அங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்து வண்டி வந்துகிட்டே இருக்கும். பெரிய வண்டியும் வரும், காரும் வரும், பைக்கும் வரவங்க எல்லாருமே வந்து ஓரளவு ஸ்பீடில் தான் வருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். போகும்போதே ஃபுல்லாக வந்து மரங்கள், ஃபுல்லாக வந்து மரமாக இருக்குது. எல்லாமே ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி கொகை மாதிரி இருக்குது. அப்படியே சில இடத்துல தான் அப்படி ஓப்பனாக இருக்குது, எல்லா இடமே கொகை மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே கண்ணு கட்டுறது வர வர எல்லாமே பச்சை தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இடுக்கி டேம்லேருந்து வரக்கூடிய பைப் லைன்ஸு. மேலேருந்து தண்ணி வந்து கீழே சப்ளை ஆகுது. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து மேலே போகலாம். இது வந்து மேலே வந்துட்டோம், இடுக்கிக்கு மேலே ரொம்ப ஹைட்டில் ஒரு மலை, ஒரு சென்ட்ரு மலையை பிடிச்சி மேலே வந்தோம். மேலே வந்து வியூ பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இந்த இடுக்கி ஃபுல்லாகவே தேயிலை எஸ்டேட்டு தான். இங்கே உள்ளவங்க எல்லாமே இந்த தேயிலை காட்டில் தான் வேலை பார்ப்பாங்களாம். எல்லாருமே வந்து தேயிலை எஸ்டேட்டு தான். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய எஸ்டேட்டாக ஒருத்தவங்க வந்து விலைக்கு வாங்கி அதில் வந்து நம்ம வந்து அவங்க வந்து பர்வம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இங்கே வந்து தேயிலை எல்லாமே, தொழிற்சாலை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பாட்டில் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும், செம்மையாக இருக்குது. இது வந்து இடுக்கியில் வந்து ஒரு கொஞ்சோண்டு பிளேஸ் தான். இது இடுக்கி வந்து ரொம்ப பெரிய பிளேஸு, இது வந்து கொஞ்சோண்டு ஒரு பார்ட் ஆஃப் பிளேஸ். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம ஒரு சின்ன நீர்வீழ்ச்சிக்கு நம்ம வந்து போக போகிறோம். இந்த மலைக்கு மேலே போக போகிறோம். இந்த மலையில் நம்ம நிற்கிற மலைக்கு மேலே போக போகிறோம். நாங்கள் இப்போ வந்து மலைக்கு மேலே வந்துட்டோம். இதுக்கு மேலேயும் மலை இருக்குது, அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா போகலாம், வந்து ரொம்ப ஆஃப் ரோடு மாதிரி பாதை இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அங்கே போகல. இங்கேருந்து தான் தண்ணி அப்படியே வந்து மலைக்கு கீழே போகுது. மலைக்கு கீழே ஒரு நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வியூ பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸில் நிறைய பேர் குளிப்பாங்களாம். மழை பெஞ்சுன்னா அந்த ஃபால்ஸில் நிறைய தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து மழை எல்லாம் எங்கே அதிர்ஷ்டம், அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்ம வந்து பைக்கில் போக முடியாது. கொஞ்சம் தூரம் தான் பைக்கில் போக முடியும். பைக்கை ஒரு இடத்துல விட்டுட்டு நடந்து தான் போனோம். நடந்து போகும்போது தலகுத்திர நடந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப சரிப்பாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து வந்தீங்கன்னா ஷூ போட்டுடுவாங்க. சப்பல்லாம் போட்டு வந்தீங்கன்னு வைங்களா, கண்டிப்பாக வந்து வலிக்கு விடும். அந்த கல்லில் மிதிக்கும்போது சப்பல் அத்துரும், இல்லைனா அது வலிக்கு விட்ற கன்ஃபார்மே. நம்ம ஷூ போட்டே நம்மளால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து சேஃபாக மெல்ல தான் நடந்து போனோம். நடந்து போய் பார்த்தா ஃபால்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபால்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. சுற்றி வந்து பாறையில் வந்து அப்படியே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாடிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை டைம் இல்லாததுனால தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வருது. மழை டைம்னா அந்த கயிறு இருக்குல்ல, ஒரு கயிறு கட்டிருக்காங்களா, அந்த அளவுக்கு தண்ணி வருமா. இங்கேருந்து அங்கே போகணும்னா அந்த கயிறு பிடிச்சி தான் போகணுமா, அதுக்கு தான் அந்த கயிறு கட்டிருக்காங்களாம். அப்புறம் வந்து இன்னொரு யூஸ்க்கும் வச்சுருக்காங்க. சப்போஸ் யாராவது நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய் பார்த்தோம்ல, அங்கேருந்து யாராவது தவறி விழுந்து அந்த மழை டைமில் ஃபோர்ஸ் ஆகிறோம்னா, அந்த ஃபோர்ஸில் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த பழத்துக்கு விழுந்தாங்கன்னு வைங்களா, அந்த பழத்துக்கு விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இறந்துருவாங்களாம். அதனால் அந்த கயிறு கட்டியிருக்காங்க. சப்போஸ் யாராவது வந்து அடிச்சுட்டு வந்தாங்க, அந்த கயிறை பிடிச்சி நின்றுலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்து கட்டியிருக்காங்க. எமர்ஜென்சி கயிறாக கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பிடிச்சி நின்றுருக்காங்க, நிறைய பேர் வந்து கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊருக்காரனா சொன்னான், அது ரொம்ப பெரிய பள்ளம். இங்கேருந்து பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியுது, பட் வந்து கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இந்த கேமராவில் வந்து ரொம்ப குட்டியாக தெரியுது. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இதில்தான் வந்து குளிக்க முடியாது. குளித்தோம்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாட்டர் இருக்குல்ல, ஐஸ் வாட்டரில் குளித்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவு கூலிங்காக இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ இடம் தான் சுற்றி பார்த்தோம். ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருந்து, அதனால் நாங்கள் வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் அவ்வளோதான், நாங்கள் வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் முடித்தோம். சாப்பாடுலாம் எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஏன்னா வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிறது ஒரு 5 பேர் தான் இருக்கோம். அதனால் வந்து ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து நிறைய இடம் போனோம், நிறைய இடத்துக்கு போனோம். அது வந்து Part-2 வீடியோவில் வரும். இடுக்கி ட்ரிப் Part-2 வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் Part-2 வீடியோ பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.